வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவுடன் உங்கள் மோகன் மாறி அல்லாது காரியமில்லை என்பது பழமொழி மாறி என்றால் மழை மழை பெய்யவில்லை என்றால் உலகில் எந்த காரியமும் நடைபெறாது என்பதை கூறுவதே மாறி அல்லாது காரியமில்லை என்ற பழமொழியின் அர்த்தம் இப்படி உலக இயக்கத்திற்கு பெரிதும் உறுதுணையாய் இருக்கும் மழை இவர் உள்ளதால்தான் பொழிகிறது என அவ்வை தன் மூதுரையில் கூறியுள்ளார் அவர் யார் என அறிய வேண்டுமா இதோ இப்பாடல் அவர் யார் என கூறுகிறது வாருங்கள் நண்பர்களே நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இதுதான் அந்த அப்பு அற்புத பாடல் இப்ப பாடலுடைய பொருளை பார்ப்போம் நெல்லுக்கு இறைத்த நீர் அதாவது வயல்வெளியில நெல்லுக்காக இறைத்த நீரானது வாய்க்கால் வழி ஓடி அந்த வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா அங்கே கூடிய புல்லையும் சென்றடையுமா பொசியும்னா கசியும்னு அர்த்தம் நம்ம எந்ததுக்கு நீர் வச்சோம் நெல்லுக்குன்னு நீர் வச்சு ஊத்துறோம் ஆனால் நெல்லுக்குன்னு போற நீர் அங்கே இருக்கக்கூடிய புள்ளும் பயன்பெறும் வகையில் என்ன பண்ணுது புல்லையும் போதி சேருது அதுபோல தொல்லுலகில் இந்த பழமையான உலகில் நல்லார் ஒருவர் உளரேன் ஏதோ ஒரு நல்லவர் இருக்கார் ஏதோ ஒரு நல்லவர் இருக்காரு அவர் பொருட்டு அவருக்காக எல்லாருக்கும் பெய்யும் மலை அவர் ஒருத்தருக்காக பெய்கிற மழை இந்த பெயர மழையால எல்லோரும் பயன்பட்டு இருக்கிறாங்க அதான் சொல்றாங்க தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மலை இதுதான் பாடலின் பொருள் ஆம் நண்பர்களே இப்படி ஒரு நல்லாருக்காக பெய்யும் மலை உலக மக்களுக்கு பயன்படுகிறது ஆகையால் நாமும் நல்லாராக இருந்து உலக மக்களின் நலன் காப்போமாக இதோ உங்கள் சிந்தனைக்கு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதனுடைய தமிழாக்கம் என்ன விடை தெரிந்தால் கமெண்டில் குறிப்பிடவும் இது சிந்தனை மிகு கருத்துக்களை தொடர்ந்து கேட்டிட சிங்கம் டிவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் உங்களின் ஆதரவு எங்களின் சிந்தனைக்கு உரம் சேர்க்கும் செயலுக்கு வலு சேர்க்கும் நன்றி நண்பர்களே